சொந்த மக்களையே ஒருவருக்கு ஒருவர் எதிராக மோத விடக்கூடிய தன்மை. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே 80 vs 20 பேசணும், இந்த சிஐஏ என்ஆர்சி இந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஹிஜாப் 370. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலத்தின் போது இரண்டு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். பாடிஸ் வந்து ட்ரெயினில் அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும். அப்போ வந்து நாட்டில் வந்து ஃபெர்டைலாக வந்து மதவாத அரசியலை, மத வெறி அரசியலை, மதத்தை அடிப்படையாக கொண்ட நாட்டை உருவாக்குவதற்கான ரொம்ப வளமான களம் இருந்தது. ஆனால் அப்போ நம்ம வந்து மத ரீதியாக நாடு போல. ஆனால் இன்னைக்கு 7-10 ஆண்டுகள் கழித்த பிறகு, 7 decades பிறகு, 7 தசாப்தங்களுக்கு பிறகு இன்னைக்கு நாடு அதை நோக்கி நகர்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப துல்லியமான. எனக்கு தெரிந்து இந்த நான் பார்த்தவரையில் கடந்த 9 ஆண்டுகளில் இந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவை மோடி அரசு கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவை இவ்வளவு துல்லியமாக, அழகாக ஒரு பாமரனுக்கு புரியக்கூடிய மொழியில் எந்த ஒரு அரசியல் விற்பனரும், எந்த ஒரு பொலிட்டிக்கல் காமெண்டேட்டரும், எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளரும் சொல்லவே இல்லை. மாறாக ஒரு பொருளாதார நிபுணர் அதை சொல்லுகிறார்.